नमस्ते व्यूवर्स, 10th मैथ्स नंबर्स एंड सीक्वेंसेस एक्सरसाइज 2.5 फर्स्ट सम पाकला चेक वेदर दि फॉलोइंग सीक्वेंसेस आर इन एपी इप्पो चल सीक्वेंसेस कीले कोडुत्तिरुक्कांगा अदु एपी ले इरुक्का इल्लैया अप्पडि नम्म चेक पण्णोम फर्स्ट सब डिविशन पांग ए माइनस थ्री ए माइनस फाइव ए माइनस सेवन एक्सेट्रा इत एपीना डिफ्रेंस वो कामन सो नाम पड़े टी टू माइनस टी वन सेकंड टर्म फर्स्ट टर्म सप्लाई पड़ी पाक दट इज ए माइनस फाइव माइनस टी वन वैल्यू ए माइनस थ्री सो ए माइनस फाइव माइनस ए माइनसा उल्ला कोंडु मल्टिप्लाई पड़ी देन माइनस इंटू माइनस प्लस थ्री ए माइनस ए कैंसल आई माइनस फाइव प्लस थ्री माइनस टू सो इत और डिफ्रेंस नेक्स्ट पांग टी थ्री माइनस टी टू तर्ड टर्म सेकंड टर्म माइनस पड़ पोरी दट इज तर्ड टर्म ए माइनस सेवन सेकंड टर्म ए माइनस फाइव सो नहीं तुम कंबाइन पड़ी एल माइनस इंटू ए माइनस इंटू माइनस प्लस प्लस फाइव सो ए माइनस ए कैंसल आई माइनस सेवन प्लस फाइव ईक्वल टू माइनस टू इप्पो कॉमन डिफरेंस एपड़ी सेम सो द डिफरेंस इज सेम टी टू माइनस टी वन इज ईक्वल टू टी थ्री माइनस टी टू इतना चल फोर द डिफरेंस बिटवीन कॉन्सिक्यूटिव टर्म्स आर ईक्वल द डिफरेंस बिटवीन दि कॉन्सिक्यूटिव टर्म्स आर equal therefore the given sequence is in AP and the sequence vandu AP la irukke abbi nama proof panikalam okay next 1/2 1/3 1/4 1/5 etc ipo idu vandu namakku AP ya enna nu ketirukanga ipo idhe maari dhaan nama second term minus first term t2 minus t1 second term is 1/3 first term 1/2 இப்போ நம்ம இதை சப்ளாக் பண்ணுறச்ச எல்சிஎம் எடுக்கிறீங்க த்ரீக்கு டூக்கு எல்சிஎம் எடுத்தால் சிக்ஸ் ஸோ இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் டூவால் மல்டிப்ளை பண்ணுவீங்க டூ இது த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் த்ரீயால் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போது த்ரீ இப்போ மைனஸ் த்ரீ ஸோ டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை சிக்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டி த்ரீ மைனஸ் டி டூ தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் சப்ளாக்ட் பண்ணியிருக்கோம் தேர்ட் டேர்ம் வந்து ஒன் பை ஃபோர் செகண்ட் டேர்ம் ஒன் பை த்ரீ இஸ் ஈக்குவல் டூ இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து ஃபோர் த்ரீ இருக்குது ஃபோர் த்ரீஸாக டுவெல் ஸோ இங்கே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுவோம் இங்கே ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா தான் நமக்கு டுவெல் கிடைக்கும்னு இப்போ இங்கே த்ரீயால் நியூ டினாமினேட்டர் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் நியூமினேட்டரையும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ த்ரீ இங்கே டினாமினேட்டர் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் நியூமினேட்டரையும் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுவோம் தட் இஸ் ஃபோர் தென் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் பை டுவெல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு T3 minus T2. That is the differences are not equal. The differences are not equal. Differences vandhu equal a illa. Therefore, 1/2, 1/3, 1/4, 1/5 are etc. are not in AP. இது ஏபியில் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட் சப் டிவிஷன் 9, 13, 17, 21, 25 எக்ஸெட்ரா இப்போ இங்கேயும் நம்ம டி டூ மைனஸ் டி ஒன் செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மாக சப் பண்ணுறீங்க 13 - 9 ஈக்குவல் டு ஃபோர் சேம் வைஸ் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் 17 - 13 இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஹியர் ஆல்சோ இங்கே டிஃப்ரென்ஸ் எல்லாம் சேமாக இருக்குது டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ ஸோ இது மாதிரி நம்ம அடுத்தடுத்து பார்த்தோம்னா 21 - 17 - 4 25 - 21 - 4 ஸோ எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது டி த்ரீ மைனஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ எல்லாம் நமக்கு சேமாக இருக்குது இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இப்போது த டிஃப்ரென்சஸ் த காமன் டிஃப்ரென்ஸ் த காமன் டிஃப்ரென்ஸ் ஃபார் திஸ் ஏபி இஸ் ஈக்குவல் So, the given sequence, is in AP. அப்படின்னு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் மைனஸ் ஒன் பை த்ரீ ஜீரோ ஒன் பை த்ரீ டூ பை த்ரீ
நம்ம செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் தட் இஸ் 0 மைனஸ் மைனஸ் 1/3. ஆல்ரெடி அந்த நம்பரில் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ அதனால் அதை கவனித்து போட்டுக்கோங்க. 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ 0 ப்ளஸ் 1/3 இஸ் ஈக்குவல் டு 1/3. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் என்ன 1/3, செகண்ட் டேர்ம் 0, ஸோ மைனஸ் 0, 1/3 மைனஸ் 0 1/3. ஸோ இங்கேயும் நமக்கு 1/3 தான் கிடச்சிருக்கு. ஸோ த ஃபோர் டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ. ஸோ டிஃப்ரென்ஸ் ரெண்டு எப்படி இருக்குது? இப்போ சேமாக இருக்குது. இப்போ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், இந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோடைய டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல், ஈக்குவலாக இருக்கிறதுனால த ஃபோர் மைனஸ் 1/3 கமா 0 கமா 1/3 கமா 2/3 ஆர் இன் ஏபி அப்படின்னு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சப்டிவிஷன், 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 எக்ஸெட்ரா, இது ஏபியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டி டூ மைனஸ் டி ஒன், செகண்ட் டேர்ம் இஸ் மைனஸ் 1 ஹியர், ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் வேல்யூ 1, ஸோ மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2. தென் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், இங்கே தேர்ட் டேர்ம் வந்து 1 மைனஸ் செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் 1, ஸோ அந்த நம்பர்லேயே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 1 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. இப்போ டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ பார்க்கலாம். ஃபோர்த் டேர்ம் மைனஸ் 1 மைனஸ் தேர்ட் டேர்ம் வேல்யூ மைனஸ் 1, ஸோ மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு டி ஃபைவ் மைனஸ் டி ஃபோர், ஸோ ஃபிஃப்த் டேர்ம் இஸ் 1 ஃபோர்த் டேர்ம் இஸ் மைனஸ் 1, ஸோ ஆல்ரெடி நமக்கு சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு மைனஸ், ஃபோர்த் டேர்மில் ஒரு மைனஸ் 1, ஸோ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2. இப்போ பாருங்கள் இதோட டிஃப்ரென்ஸ் ஃபுல்லாக மைனஸ் 2 ப்ளஸ் 2 மைனஸ் 2 ப்ளஸ் 2, அப்போ வந்து சேமாக இல்லை. இப்போ டிஃப்ரென்ஸாக வந்து இங்கே சேமாக இல்லை. இப்போது இங்கே என்னென்ன, ஆஸ் த டிஃப்ரென்சஸ் ஆர் ஆஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் consecutive terms are not equal, அது ஈக்குவலாக இல்லாததுனால 1, -1, 1, -1, 1, -1 எக்ஸெட்ரா ஆர் நாட் இன் ஏபி, அப்போ அது ஏபியில் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஓகே, செகண்ட் சம், ஃபஸ்ட் டேர்ம் ஏ and common difference D are given below. Find the corresponding AP. First term ஏ common difference ஏ நமக்கு இப்போ கொடுத்துட்டாங்க, AP கேட்டிருக்காங்க. A equal to 5, first subdivisionல A value 5, D value 6 கொடுத்துருக்காங்க. இப்போ AP நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ அது எப்படி பண்ண பார்க்குங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு காமன் ஒரு AP எழுதணும் அப்படின்னா அந்த AP எப்படி இருக்கணும், A plus D A plus 2D then A plus 3D எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு ஏ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே 5, தென் ஏ ப்ளஸ் டி மீன்ஸ் 5 plus 6, தென் 5 plus 2 into 6, தென் 5 plus 3 into 6, அந்த வேல்யூவை டி வேல்யூவை அங்கங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 5 5 plus 6 11, இங்கே 5 plus 2 6 மீன்ஸ் 2 6 are 12, 12 plus 5 17, தென் 3 6 are 18, 18 plus 5 23 எக்ஸெட்ரா. ஸோ இதுதான் என்னது நமக்கு ரெக்வயர்டு ஏபி. த ஃபோர் ஏபி இஸ் 5, 11, 17, 23, எக்ஸெட்ரா. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். தென் செகண்ட் சப்டிவிஷன், ஏ வேல்யூ 7, டி வேல்யூ மைனஸ் 5. இப்போ ஏ வேல்யூவும் டி வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் இருந்து ஏபி நம்ம எழுதணும் இல்லையா. ஏபி இஸ் A plus D A plus 2D A plus 3D எக்ஸெட்ரா. ஸோ இதில் நம்ம அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. இப்போ ஏ வேல்யூ 7, ஏ ப்ளஸ் டி மீன்ஸ் 7 plus 5, தென் 7 plus 2 into 5, தென் 7 plus 3 into -5, எல்லா இதுலேயுமே மைனஸ் 5 போட்டுக்கோங்க. 7
plus minus 5. Then, inge 2 into minus 5, 7 into minus. So, ena d value minus 5 ilke, ipo 7. 7 plus minus 5. 7 plus minus 5. Then, 7 plus 2 into minus 5. Here, 7 plus 3 into minus 5. இதில பாருங்க, 7 கொடுத்துருக்கும். 7 plus minus 5 means 7 minus 5. 7 minus 5, 2. இங்கே 2 5s are 10. Minus 10. இப்போ minus 10, இங்கே plus 7. 7 minus 10. இப்போ 7 minus 10, minus 3. Then 7 plus 3 into minus 15. 3 5s are 15. Minus 15 கிடைக்கும் இங்கே. அப்போ 7 minus 15, minus 8. Then etc. So, இது வந்து என்னது 7, 2, minus 3, minus 8. இதுதான் நமக்கு தேவையான required AP. இப்போ required AP is 7, 2, minus 3, minus 8, etc. Next, subdivision 3, A equal to 3 by 4, D equal to 1 by 2. இங்க நம்ம இந்த AP என்ன எழுதுவோம்? A plus D, A plus 2D, A plus 3D, etc. இப்போ A value என்ன நமக்கு? 3 by 4. அது நம்ம எழுதிடுவோம். Next, A plus D கண்டுபிடிக்கணும் இல்லையா? So, A value 3 by 4 plus D value 1 by 2. இப்போ நம்ம அதை பண்ணோம்னா LCM எடுக்கிறீங்க. LCM எடுத்தால் 4க்கு 2க்கு LCM எடுத்தால் 4 தான். சேம் மல்டிபிள்ஸில் இருந்தால் ஹையஸ்ட் வேல்யூ எழுதுவோம் 4. அப்போ இதை 1 மல்டிப்ளை பண்ணுவோம். இதே 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். இங்கே 2 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் தான் 4 கிடைக்கும். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரே 2 மல்டிப்ளை பண்ணிடுவோம். இப்போ இங்கே 1 இன்டூ 3 3. இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் 1 இன்டூ 2 2. 3 பிளஸ் 2 ஈக்குவல் டு 5 பை 4. நெக்ஸ்ட்டு ஏ பிளஸ் 2D ஈக்குவல் டு ஏ வேல்யூ 3 பை 4 பிளஸ் 2 இன்டூ டி வேல்யூ என்ன 1 பை 2. ஸோ இப்போ 2க்கு 2 இதில் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிடுது. ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 பை 4 பிளஸ் 1. அப்போ 3 பை 4 பிளஸ் 1க்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 தான் உங்களுக்கு எல்சிஎம். இப்போ இதை 3 போட்டுருவீங்க. 1 மீன்ஸ் 1 பை 1. இப்போ இதை 4 மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கேயும் 4 மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா 4 வரணும்னா. ஸோ 3 பிளஸ் 4 ஈக்குவல் டு 7 பை 4. நெக்ஸ்ட்டு A plus 3D is equal to A value 3 by 4 plus 3 into D value 1 by 2. இப்போ இதை நம்ம செய்யும்போது என்னாகும்? 3 by 4 plus 3 by 2. 3 into 1, 3 by 2. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4க்கு 2க்கு எல்சிஎம் வேல்யூ 4. ஸோ 4னா இப்போ இங்கே 3 இருக்கும் ப்ளஸ் இது 2 மல்டிப்ளை பண்ணால் தான் 4 வரும். ஸோ அதே 2 நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுறீங்க. 3 2 சார் 6. 6 plus 3, 9. 9 by 4. So, இப்போ required AP. The 4, the required AP is. நமக்கு தேவையான AP எது? A value first எழுதிக்கிறீங்க. 3 by 4. Then, A plus D ஓட value 5 by 4. A plus 2D ஓட value 7 by 4. A plus 3D ஓட value 9 by 4. etc. That's all. Third sum, find the first term and common difference of the arithmetic progressions whose nth terms are given below. First subdivision, tn equal to minus 3 plus 2n. இப்போ இந்த சம்ல என்னென்னா ஃபஸ்ட் டேர்மையும் காமன் டிஃப்ரென்ஸையும் உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோடைய nth டேர்ம் என்ன அப்படிங்கிறத இங்கே நமக்கு கொடுத்துட்டாங்க. டிஎன் ஈக்குவல் டு nth டேர்ம் என்னென்னா மைனஸ் 3 பிளஸ் 2n அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது ஏவும் காமன் டிஃப்ரென்ஸும் ஃபஸ்ட் டேர்மும் காமன் டிஃப்ரென்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போது இது ஏபியில் இது டிஎன் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா புட் என் ஈக்குவல் டு 1. இப்போ என்க்கு வேல்யூ 1 கொடுத்தீங்கன்னா வாட் இஸ் தட்? டி ஒன் ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் 2 இன்ட்டு 1. என்க்கு பதிலாக 1ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ மைனஸ் 3 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2. மைனஸ் 3 ப்ளஸ் 2 மைனஸ் 1. அப்போ இதுதான் என்னது? டி ஒன். தட் இஸ் டி ஒன் தான் என்னது? ஏ. ஃபஸ்ட் டேர்ம் தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு ஏ. தஃபோர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1.
Next, n equal to, put n equal to 2. N value வந்து நீங்கள் என்ன போட போகிறீங்க 2னு போட்டுட்டு t2 equal to minus 3 plus 2 into n value என்ன 2. So, minus 3 plus 2 into 2, 4. Minus 3 plus 4 equal to plus 1. So, இது வந்து second term ஓட value. இப்போ difference வேணும் அப்படினா, நாம் என்ன பண்ணுவோம் t2 minus t1. That is second term value 1. First term value minus 1. இப்போம் அல்லடி நம்ம இங்க ஒரு minus குடுக்குலோம். T1 ஓட valueவே என்னதா இருக்கு? Minus 1. இப்போ 1 minus of minus 1 means 1 minus into minus plus 1 plus 1 equal to 2. So, இப்போ இதுதான் என்னதே உங்களுக்கு? T2 minus T1 that is difference. T2 minus T1 கிறதான் நமக்கு என்னதே? Difference. இப்போ D equal to 2. So, இந்த சம்ல நமக்கு answer என்ன? First term A equal to minus 1, then difference is equal to, common difference is equal to 2, that's all. Next, இது ஒரு second subdivision, Tn equal to 4 minus 7n. So, இப்பு நம்ம, if n equal to 1, n value 1 நா, T1 equal to 4 minus 7 into 1. Same wise, 4 minus 7, that is minus 3. இதுதான் என்னது T1 ஓட value. So, A equal to T1 equal to minus 3. A value நமக்கு தெரிஞ்சாச்சி. Next, if N equal to 2, N ஓட value 2, that is second term. T2 equal to 4 minus 7, N க்கு பதலா 2 போட்டுங்க. So, 4 minus 7 into 2, 14. 4 minus 14 is equal to minus 10. So, இது second term ஓட value. So, இப்போ நீங்கள் second term t2 minus t1 இப்போ second term இயும் first term நீ நம்ம subtract பண்ணா நமக்கு கடைக்கிறதுதான் என்ன value difference அதுதான் நமக்கு common difference so t2 minus t1 t2 value வேண்ண minus 10 t1 value வேண்ண minus 3 அப்போம் already minus t1 ஓட value minus 3 so minus 10 minus into minus plus 3 is equal to minus 10 plus 3 means minus 7 So, இதுதான் என்னது? Difference. Common difference. So, answer. First term A equal to. First term A equal to minus 3. Next, common difference. Common difference is equal to minus 7. That's all. In next video, la, fourth sum la inthe continue pannanam. Bye viewers. Have a good day.